அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். இன்று 24/12/2022 சுபக்ரது வருடம் மார்கழி மாதம் 9 நாள் சனிக்கிழமை. இன்றைய நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை, மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை, மாலை 9:30 முதல் 10:30 மணி வரை. ராகுகாலம் 9:00 to 10:30 மணி வரை. குளிகை 6:00 to 7:30 மணி வரை. யமகண்டம் 1:30 to 3 மணி வரை. இன்று மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம். இன்றைய சூரிய உதயம் 6:25 தனு லக்னத்தில். இனி இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம். மேஷம் ராசி நண்பர்களே, இன்று ஆன்மீக ஈடுபாட்டின் மூலம் மன ஆறுதலும் வெற்றியும் கிடைக்கும். வெற்றிக்கான யோசித்து செயல்பட வேண்டியது மிகவும் அவசியம். பணியை பொறுத்தவரை பணியின் போது தவறுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பணியில் கவனம் செலுத்த உங்களது மனதில் இருக்கக்கூடிய தேவையற்ற எண்ணங்களை நீக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் உணர்ச்சி வசப்படுவீர்கள், எனவே இதை தவிர்ப்பது நல்லது. உறவில் அமைதியின்மை காணப்படலாம். துணையுடன் அன்பாக நட்பான அணுகுமுறை மேற்கொள்வது நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று வரவு செலவு இரண்டுமே கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது. அதிக பணவரவிற்கான சாதகமான நாள் கிடையாது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக உடல் உழைப்பு காரணமாக கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. உங்களது ஆரோக்கியத்தில் அதிக கவனம் தேவை. ரிஷபம் ராசி நண்பர்களே, இன்றைய நாள் உங்களது பொறுமையை சோதிக்கும் நாளாக அமையலாம். மகிழ்ச்சியாகவும் திருப்தியாகவும் இருப்பது நல்லது. தெளிவான மனதின் மூலமாக இன்று உங்களுக்கு சாதகமான முடிவுகளை எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில கடினமான சவால்களை சந்திக்க நேரிடலாம். சூழ்நிலையை திறமையாக கையாள்வது அல்லது தவறு நேராமல் இருக்க அமைதியாக செயல்படுவது மிகவும் நல்லது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது விரைப்பான தன்மை காரணமாக துணையுடன் பிரச்சனை ஏற்படலாம். உறவின் நல்லிணக்கத்தை பேண இத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை தேவையற்ற செலவுகளை சந்திக்க நேரிடலாம். இது உங்களுக்கு சிறிது வருத்தத்தை கொடுக்கலாம். பண இழப்பு ஏற்படாமல் இருக்க எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இன்று ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களுக்கு முதுகு வலி பாதிப்பு ஏற்படலாம். எனவே ஓய்விற்கு நேரம் ஒதுக்குவது மிகவும் நல்லது. மிதுனம் ராசி நண்பர்களே, இன்று சமநிலை உணர்வு காணப்படும். உங்களது நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களின் ஆதரவை பெறுவீர்கள். பொதுவாக இன்று மகிழ்ச்சியுடன் காணப்படுவீர்கள். பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை தரமாக முடித்து தருவீர்கள். உங்களுடைய பணிகளை திறமையாக மேற்கொள்ளும் சுறுசுறுப்பு உங்களிடம் காணப்படும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் இனிமையாக பேச வாய்ப்புள்ளது. இது இருவருக்கும் இடையே உறவு பிணைப்பை வலுப்படுத்தும். நிதிநிலைமையை பொறுத்தவரை பங்கு வர்த்தகம் மூலமாக பணம் சம்பாதிக்கும் நல்ல வாய்ப்பு காணப்படுகிறது. இன்று சிறிது பணமும் சேமிப்பீர்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பாக அமையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகிறது. கடகம் ராசி நண்பர்களே, இன்று பிரார்த்தனை மற்றும் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடுவதன் மூலமாக நன்மை பெறலாம். இதன் மூலமாக தெளிவு கிடைக்கும். நன்மையான சிந்தனை உருவாகும். பணியை பொறுத்தவரை பணியில் உங்களது நேர்மறையான அணுகுமுறையை சாதகமான பலன்களை கொடுக்கும். பணியில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்க பெறலாம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடனான உங்களது அணுகுமுறையில் நேர்மை காணப்படும். இது இருவருக்கும் இடையே நல்ல பிணைப்பை வளர்க்க உதவும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று அதிர்ஷ்டகரமான நிதிநிலைமை காணப்படுகிறது. உங்களது சேமிப்பை இன்று அதிகரிக்க முடியும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது. இன்றைய நாளை நன்கு பயன்படுத்திக் கொள்ளுங்கள். சிம்மம் ராசி நண்பர்களே, இன்றைய செயல்களை பொறுமையுடனும் சமயோஜித புத்தியுடனும் மேற்கொள்ள வேண்டும். எதிர்மறை எண்ணங்கள் உங்களது மனதில் குழப்பத்தை உருவாக்கலாம். அத்தகைய உணர்விற்கு ஆளாவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. பணியை பொறுத்தவரை பணிகள் அதிகமாக காணப்படும். இன்றைய பணிகளை முடிக்க திட்டமிட்டு செயல்பட வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நம்பிக்கையான அணுகுமுறையை மேற்கொள்ள வேண்டும். துணையுடன் ஒத்துப்போக உண்மையான முயற்சி எடுக்க வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று பணம் சம்பாதிக்க குறைந்த வாய்ப்பே காணப்படுகிறது. பணம் சேமிப்பது கடினமாக அமையலாம். நிதி சம்பந்தமான விஷயங்களில் ஆழ்ந்து சிந்தித்து முடிவெடுக்க வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சளி காரணமாக உங்களுக்கு முதுகு வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. கன்னிராசி நண்பர்களே, இன்று சில சௌகரியங்களை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். நண்பர்கள் மற்றும் உடன் இருப்பவர்களின் ஆலோசனையை பெறுவது நல்லது. பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் பதட்டம் காணப்படலாம். உங்களுக்கு பணிகளை திட்டமிட்டு செய்தால் நல்ல பலன் கிடைக்கும்.
குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது உறவில் மனக்குழப்பம் பாதிப்பை ஏற்படுத்தலாம். கருத்துக்களை துணையிடத்தில் தெளிவாக எடுத்து சொல்ல வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை வரவு செலவு இரண்டும் கலந்து காணப்படும் நாளாக அமைகிறது. நிதியில் ஸ்திரத்தன்மை பராமரிக்க தேவையற்ற செலவுகளை கண்காணியுங்கள். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை அதிக உடல் உழைப்பு காரணமாக கால்வலி மற்றும் முதுகுவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. எனவே ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்கள். துலாம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு சாதகமான நாளாக அமைகிறது. உறுதி மற்றும் நம்பிக்கை உணர்வு மூலமாக உங்களது இலக்குகளை எளிதில் அடையலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சிறப்பான வளர்ச்சி காணப்படுகிறது. உங்களது பணிகளை திறமையான துல்லியமாக செய்து முடிப்பீர்கள். குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் கருத்துக்களை நட்பாக பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதனால் உங்களது உறவில் அன்பும் மகிழ்ச்சியும் பொங்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிக பணம் சம்பாதிக்கக்கூடிய வாய்ப்பு காணப்படுகிறது. இது உங்களது தேவைகளை பூர்த்தி செய்ய உதவும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்றைய நாளுக்கு தேவையான ஆற்றல் உங்களிடம் நிறைந்து காணப்படும் நாளாக இன்றைய நாள் அமைகிறது. விருச்சிகம் ராசி நண்பர்களே, ஆன்மீக ஈடுபாட்டின் மூலமாக இன்றைய நாளை சிறந்த நாளாக மாற்ற முடியும். இதன் மூலமாக ஆறுதல் மற்றும் திருப்தி கிடைக்கும். இன்று நற்பயன்கான திட்டமிட்டு செயல்பட வேண்டியது அவசியம். பணியை பொறுத்தவரை மேலதிகாரிகளுடன் நல்லுறவை பராமரிக்க இயலாது. விருப்பமில்லாத சூழ்நிலையை திறமையாக கையாள அமைதியாக இருக்க வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் பழகும் போது சில கட்டுப்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும். அதிகம் பேசுவதை தவிர்ப்பது மிகவும் நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை இன்று எதிர்பாராத காரணங்களுக்காக அதிக செலவுகள் ஏற்படலாம். பண விஷயங்களை கண்காணிப்பது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தலாம். எண்ணெய் பதார்த்த உணவுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது. தனுசு ராசி நண்பர்களே, இன்று நீங்கள் சில சௌகரியங்களை விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அனுசரணையான போக்கின் மூலமாக நன்மை கிடைக்கும். தடைகள் காணப்பட்டாலும் திட்டமிட்டு செயல்பட்டால் அதனை சமாளிக்க முடியும். பணியை பொறுத்தவரை கவனக்குறைவின் காரணமாக பணியிடத்தில் தவறுகள் நேரிட வாய்ப்புள்ளது. எனவே கவனமாக எந்த ஒரு பணியும் மேற்கொள்ள வேண்டும். குடும்பத்தை பொறுத்தவரை உறவில் நிலவக்கூடிய பிரச்சனைகள் காரணமாக துணையுடன் கடுமையாக நடந்து கொள்வீர்கள். துணையுடன் அமைதியாக அமர்ந்து கலந்து பேசுவது நல்லது. நிதிநிலைமையை பொறுத்தவரை அதிகரிக்கக்கூடிய செலவினங்களை எதிர்கொள்ள நேரிடலாம். பணத்தை கவனமாகவும் சாதுரியமாகவும் கையாள வேண்டும். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை முதுகுவலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. உடலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உடற்பயிற்சி மேற்கொள்வது மிகவும் நல்லது. மகரம் ராசி நண்பர்களே, இன்று சில மாற்றங்களும் சில பயணங்களும் காணப்படலாம். தொண்டு நடவடிக்கைகள் மூலமாக மகிழ்ச்சி கிடைக்கும். சாதாரண செயல்களை ஆற்றுவதில் கூட தாமதங்கள் காணப்படலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில சவாலான சூழ்நிலைகளை சந்திக்க நேரிடலாம். எனவே உங்களது பணிகளை திட்டமிட்டு திறமையாக கையாள்வது மிகவும் அவசியம். குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் தொடர்பு கொள்வதில் பிரச்சனை காணப்படலாம். அமைதியாக அதனை தீர்க்க வேண்டும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமையில் குறைந்த வளர்ச்சி காணப்படலாம். இன்று பணத்தை தக்க வைத்துக் கொள்வது மிகவும் கடினமானதாக அமையலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கால்வலி ஏற்படுவதற்கான வாய்ப்புள்ளது. ஓய்விற்கு நேரம் ஒதுக்குவது மிகவும் நல்லது. கும்பம் ராசி நண்பர்களே, இன்று உங்களுக்கு செழிப்பான நாளாக அமைகிறது. தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் நாளாக அமைகிறது. உங்களது வளர்ச்சிக்கு உதவக்கூடிய தக்க முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அதிக வளர்ச்சி காணப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு மற்றும் பாராட்டு கிடைக்கும் நாளாக அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை உங்களது துணையுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். துணையுடன் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்வீர்கள். இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை நிதிநிலைமை மகிழ்ச்சிகரமானதாக இருக்கும். சேமிப்பு உயரும் வாய்ப்புள்ளது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று நீங்கள் ஆரோக்கியமாக காணப்படுவீர்கள். மீனம் ராசி நண்பர்களே, இன்று முன்னேற்றகரமான பலன்கள் கிடைக்கும் நாளாக அமைகிறது. திறமையாக திட்டமிட்டால் வெற்றி காண முடியும். இன்று உங்களிடம் ஆற்றலும் உறுதியும் நிறைந்து காணப்படும் நாளாக அமைகிறது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு இந்த நாள் உகந்த நாளாக அமைகிறது. பணியை பொறுத்தவரை நீங்கள் பணிகளை விரைவாக முடிக்க நேரிடலாம். உங்களது பணிகளை எளிதாக கையாள நம்பிக்கை அணுகுமுறை மிகவும் உதவியாக இருக்கும். குடும்பத்தை பொறுத்தவரை தம்பதியரிடையே பரஸ்பர மரியாதை நல்ல முறையில் காணப்படுகிறது. இதனால் நல்ல புரிந்துணர்வு கணவன் மனைவி இடையே காணப்படுகிறது. இது நல்லுறவிற்கு வழிவகுக்கும். நிதிநிலைமையை பொறுத்தவரை உங்களின் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஆற்றல் உயரும். ஸ்திரமான நிதிநிலைமைக்கான வாய்ப்பு காணப்படுகிறது. எனவே இந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி சேமிப்பை ஏற்படுத்திக் கொள்வது மிகவும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தவரை நம்பிக்கையான மனநிலை காரணமாக ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக இன்றைய நாளில் அமைகிறது.
என்ன நண்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது? இன்றைய 12 ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் அமைஞ்சிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிருங்க. நன்றி வியூவர்ஸ்.